உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லா நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பண்ற எதுவுமே நல்லா நடக்காது. இன்னைக்கு எழுதி தர நீ வச்சுக்கோங்க வேண்டாம். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இறைவன் தான் செய்கிறான், அவன் தான் செய்கிறான், அவன் தான் பண்றான்னு நினைக்கிறப்போ உயர்ந்த ஞானத்துக்கு போயிடுவீங்க, உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு போயிடுவீங்க. ஏன், அவன் தான் எல்லாம் பண்றான்னா அதுதான் உண்மை. அந்த தன்மையில மட்டும்தான் எல்லாத்தையும் நீ விட்னஸ் பண்ணவே முடியும். அவன்தான் எல்லாத்தையும் பண்றான் நினைச்சா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் விட்னஸே பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் தான் பண்றேன், எனக்கு தான் எல்லாம் தெரியுது, என்னாலதான் நிகழுது அப்படின்னா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்னதான் பணம் காசு வச்சிருந்தா ஒரு ஃபாரின் கண்ட்ரி போங்களேன், சும்மா போங்க, நான் சொல்றேன் அங்க ஒரு கண்ட்ரி போயிட்டு வாங்களேன், ரஷ்யா போயிட்டு வாங்க, போக முடியுதா? பணம் காசு இருந்தாலும் போக முடியுதா? அப்ப சுச்சுவேஷனை கிரியேட் பண்றது யாரு? அவன் தான் கிரியேட் பண்றான். நல்லவர்களும் இருக்கின்றார்கள், நல்லவங்க மாறி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் கெட்டவங்கன்னு சொல்ல, ஏன்னா கெட்டவங்கன்றதுக்கு என்ன அகராதியில எனக்கு என்ன அர்த்தம் இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. அப்ப என்ன நல்லவன்றதுக்கு மட்டும் என்ன? வள்ளலாறு திருமூலர் அவங்க இவங்க சொன்னது போல இந்த தன்மையிலேயே இருக்கிறது ஒரு இறைத்தன்மை, ஒரு பாசிட்டிவான விஷயம்ன்றான். அப்ப அதுலயே நம்ம இருக்கலாம்ல, அதுல எந்த வித தப்பும் இல்லையே, அதில் எந்த வித தவறும் கிடையாதே. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? நான் சொல்றதை நல்லா கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஒரு ரொமான்டிக் பாட்டு கேட்கும்போது ஒரு சாமியார் எப்படி ரொமான்ஸ் பாட்டு கேட்கலாம், முட்டாள்தனம் அதெல்லாம். ஏப்பா இசை என்பது நாதம் எல்லா ரூபத்திலையும் இருக்கு. ஒரு நல்ல பாடல் கேட்கும்போது நம்ம என்ன மனநிலையில கேட்கிறோன்றதான் முக்கியம், என்ன நோக்கத்துல கேட்கிறோன்றதான் முக்கியம். மனநிலை மட்டும்தான் உங்களை எல்லாத்தையும் தீர்மானிக்கும். கொலை பண்ணா தப்புன்றீங்க, உங்க தங்கச்சி ஒருத்த ரேப் பண்ணி கொலை பண்ணும்போது இப்ப நீங்க போய் அவனை கொலை பண்ணீங்கன்னா அது எப்படி தப்பாகும்? புரியுதா புரியல உங்களுக்கு? கொலை பண்றது தப்புன்னு சமுதாய சட்டம் சொல்றது. உங்க தங்கச்சி ஒருத்த கொலை பண்ணிட்டான், இப்ப நீங்க போய் கொலை பண்ணுங்கன்னு உங்களை நான் சொல்ல, அவ்வளவு கோபத்தை போய் பண்ணிடுறீங்க, அப்புறம் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுதோ பண்ணலையோ அதெல்லாம் செகண்டரி. ஆனா என் தங்கச்சி எப்படி பண்ணிட்டானேன்னு போய் நீ அதுக்குண்டான ஒரு விஷயம் ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்குண்டான கர்ம வினை நல்லதுக்கும் போகாதீங்க கெட்டதுக்கும் போகாதீங்க, எல்லாத்தையும் முடிவு பண்றவன் அவன் தான். அதனாலதான் செயல்களை குறைத்து அதிகமாக கவனம் செலுத்த சொல்வதற்குண்டான காரணமே இதுதான். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைதான். குறிப்பா அந்த கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஏன் அப்படின்னா என்னதான் ஞானம் வந்தாலும் பல பேர் என்ன கடன் பிரச்சனை இருக்கிறவங்கள பல பேர் என்னால பார்க்க முடியுது. ஞானத்துக்கும் கடன் பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. ஞானம் வந்து அந்த ஞானத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி புத்திசாலித்தனமாக அதை எப்படி பொருளாதாரமாக மாற்றி அதுல இருந்து வெளியே வருவது உங்க பிசினஸ்ல பயன்படுத்துங்க. அந்த கட்டத்துலதான் நீங்க உயர்ந்த இடமே நீங்க போக முடியும். அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா தான், வாய்ப்பில்லை ராஜா. இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்கான், அந்த வேலையை நான் சிறப்பா செய்ய போறேன், எந்த வித பிரச்சனையும் இல்லாம செய்ய போறேன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இறைவன் கொடுத்த வேலையை என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. ஏன் அவர் போட்ட ஆர்டர் நீங்க ஒபே பண்ணல? எப்படி அவரு போட்ட ஆர்டரை நீங்க ஒபே பண்ணல, அதான் பிரச்சனை. அவரு போட்ட ஆர்டரை ஒபே பண்ணீங்கன்னா எல்லாம் தானா நடக்க போகுது? அவர் போடுற ஆர்டரை கரெக்டா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்க, ஐயா நான் முடிச்சிட்டேன்னீங்கன்னா அது எப்படி இருக்கு? அவர் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா உங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு தெரியாது, மதிக்காத தன்மை தானே அது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அந்த தன்மை அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனுக்கு வாய்த்து விடாது. அதுக்குதான் பக்குவம் என்பது அவ்வளவு அவசியம். பக்குவத்தை வளர்த்து கொள்ளாமல் எப்படி ஒரு மனிதன் முன்னேறுவான் சொல்லுங்க பாப்போம். பக்குவத்தை வளர்த்து கொள்ளாமல் எப்படி ஒரு மனிதன் முன்னேறுவான்? கடன் பிரச்சனையா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா ஒரு மனுஷன் முக்காவாசி பிரச்சனை, முக்காவாசி மனிதர்கள்
பிரச்சனைன்னு முக்காவாசி அனுபவிக்கிறது அந்த கடன் பிரச்சனை தான். தயவு செஞ்சு கடனை மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க எந்த சூழ்நிலையும். பட்டதுனால சொல்றேன், இறைவனோட புண்ணியத்தினால ஏதோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்தது, நண்பனோட சப்போர்ட் இருந்தது, ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளம்ல இருந்து வெளில வந்தாச்சு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, கடன் மட்டும் ஒருத்தன் வாங்கிட்டான் அவனோட வாழ்க்கையே க்ளோஸ், முடிஞ்சு முடிஞ்சது, அதான் அதோட முடிஞ்சு. பல பேர் இதை வெளிப்படையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அதை பத்தி பேசும்போது நம்மளே தான் தப்பா நினைச்சு, நீங்க என்னைய தப்பா நினைச்சாலும் அதை பத்தி கவலையே இல்லை, உண்மையை மட்டும் உணர்ந்துக்குங்க. நான் நான்ற தன்மையை முடிஞ்ச அளவுக்கு நான் மறைச்சு வைக்க தான் முயற்சி பண்றேன். நான் என்ன சொல்ல வரணும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று, ஆனா அந்த கடன் வாங்கவே கூடாது. பொதுவான ஒன்றுன்றதுக்காக யார் வேணாலும் கடன் அப்படி மோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க. அப்ப கடனே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லி, உங்களுக்கு தெரியணும், உங்களோட கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ தொழில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு கடன் வாங்காம ஒரு சிலரால பண்ண முடியறது இல்லை. அந்த கண்ட்ரோல் இருக்கு, பக்குவம் இருக்கு, மெச்சூரிட்டி இருக்குன்னா மட்டும் கடன் வாங்கி, அளவான கடன் வாங்கி அளவா கட்டுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப 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 நல்லது. இறைவன் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கானா, அவள அனுபவங்களை கொடுத்து என்னை தயார் நிலைப்படுத்தி அமைச்சிருக்கான், போ பேசு, அதுக்குதான் உனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்ததுன்னு. அப்ப அதை நான் பேசாம இருந்தா அதுவும் ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். என்னுடைய சுயநலம் சார்ந்தோ இல்ல வந்து என்னோட இமேஜுக்கு நான் வந்து பயந்துகிட்டோ இதெல்லாம் பேசாம இருந்தா உங்களுக்கு எப்பதான் புரியும் யாருதான் சொல்லி தருது. இதெல்லாம் எவ்வளவு தூரம் போனீங்கனாலும், எவ்வளவு கிளாஸ் போனீங்கனாலும், இவ்வளவு தூரம் உட்காந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு ஓப்பனா தான் பட்ட மொத்த கஷ்டங்களையும் கவலைகளையும் மொத்தத்தையும் சொல்லி, இப்படி மாறுங்க அப்படி மாறுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை தான் அனைத்திற்கும் பேசே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். மெயினா நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. மனம்னா முதல்ல எப்படி செயல்படும் நீங்க தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த மனசை பத்தின புரிதலே வரும், இல்லைன்னா புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனம் எப்படி செயல்படுது? ஒரு மூன்று வகையான மனம் இருக்கு, மேல் மனம், அடிமனம், ஆழ்மனம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இப்போ ஒரு அழகான ஒரு ஆண் மகனை ஒரு பெண் ஒருத்தி பாக்குறா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏன்னா இது டக்குனு உங்களுக்கு புரியும், அதனால சொல்றேன். அழகான ஆண் மகனை ஒரு பெண் ஒருத்தி பார்க்கிறாள், பார்க்கும் போது அவன் அழகா இருக்கான்னு தெரியுது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றம் உடலுக்குள் நிகழுது. நிகழும் போது என்ன ஆகுது, கவர்ந்து இழுக்கப்படுறாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சரு, அவங்களோட பிசிக்கை பார்த்து இவங்க கவர்ந்து இழுக்கப்படுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களே அறியாம அந்த போதைக்குள்ள போயிடுறாங்க. ரசிக்கக்கூடிய போதைக்கு போகும்போது விழிப்புணர்வு தன்மை இழக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வு தன்மையை இழக்கும் போது எல்லா பிரச்சனையும் வந்துடும். கான்சியஸா கவனிக்க முடியாது, என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க முடியாது, எது 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 பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரியே தெரியும் உங்களுக்கு. அதை கண்ட்ரோல் பண்றது எது? அதை கண்ட்ரோல் பண்றதுதான் அந்த மைண்ட்.